விவேகம் பண்ணது பத்து மரியாக்குது விவேகம் பார்த்து இது விவேகம் டூன்னு சொல்லிச்சுனா அதுல வெட்டிடுவேன் நானு காஞ்சலா கோரல் மட்டும் இருந்ததே விவேகம் பண்ணதா இது விவேகம் வாய்ப்பே இல்லை ப்ரோ இது ஐயோ விவேகமே பயங்கர நல்ல படம் தான் ப்ரோ இது சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல கருத்து இருக்கு அதெல்லாம் வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க அந்த பசங்க காண்டில் அது மாதிரி சொல்கிறது இந்த ட்ரக் அப்யூசஸ் இருக்கா அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க போலீஸுக்கு சொல்கிறதா தான் அவங்களாம் யார் யாரெல்லாம் படம் நல்லா இல்லைன்றனோ ட்ரக் அப்யூசர்ஸ் அவனுங்களாம் அவனுங்களுக்கு அப்படி தான் கசப்பாக தான் இருக்கும் அம்மா பாட்டு கேட்டானுங்கன்னு அவனுங்களும் திருந்திடுவானுங்க ப்ரோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ நான் பாதியில் தூங்கிட்டேன் இல்லை எங்களுக்கு தூக்கம்லாம் வரவே இல்லை ஆனால் ஸ்லோவாக போனாலும் கரெக்டாக படம் இப்படி தான் இதுக்கு மேலே எப்படி படத்தை எடுக்க முடியும் இதுக்கு மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்க சுமாராக இருக்குது தம்பி பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை என்ன அவங்களுக்கு அதில் மூணு பேர் கேமராமேன் ஃபைட் மாஸ்டர் மியூசிக் டைரக்டர் மூணு பேர் தான் ஹீரோ ஒன்றுமே சொல்லதுக்கு இல்லை சார் தலை தான் வலிக்குது போய் டீ குடிக்கலான்னு இருக்கிறேன் இப்படிலாம் படம் எடுப்பாங்களா என்ன டேரக்டர் எவ்வளோ பெரிய டேரக்டரு வேஸ்ட்டு சார் மொத்தத்தில் வேஸ்ட்டு படம் நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களாம் போய் கார்ட்டூன் படம் பார்க்க சொல்லுங்கள் வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்கல்ல அதை பாராட்டணும்ல பிடிக்கலன்னா வீட்டில் போயிட்டு கார்ட்டூன் படம் பார்க்க சொல்லுங்கள் சொல்லணுமா உண்மையாக சொல்லணுமா நல்லா இல்லை ப்ரோ சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ அம்மா மேலே பாசம் இருக்கிறவங்களுக்கு படம் பிடிக்கும் படம் நல்லா இல்லத்தில் யார் சொன்னா சொல்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க சார் ரெண்டு வருஷம் காத்திருந்ததுக்கு பாசிட்டிவான படம் சார் இது ஓகேங்களா என்ன இதில் குறை இருக்குது எந்த குறையும் இல்லை நிவர்த்தியான படம் மக்களுக்கு தேவையான படம் இன்னும் வந்து கேட்டிங்கன்னா போலீஸ்காரவங்களாம் இதை பார்த்து நிறைய வந்து அமைதியான முறையில் இந்த கெட்ட வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்கள வந்து திருத்துற மாதிரி ஒரு படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு அதை பார்த்து அவங்க ஏதாவது பண்ண முடிஞ்சால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இதுக்கு இது தேவையான படம் இது சென்டிமெண்ட் தான் ப்ரோ லேக் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி சென்டிமெண்ட்டுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு கூட அவ்வளோ சென்டிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது அது கூட சென்டிமெண்ட்டே இல்லைனா வேறு என்ன இருக்குது படத்தில் எல்லாமே கலந்து தான் இருக்கணும் அது ஒரு ஜஸ்ட் பாட்டு அவ்வளோதான் மொத்தமாக சென்டிமெண்ட்டு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டோம் வெளில அவனுங்க பார்க்காமலே அவனுங்க கிளப்பி விடுறது தான் வந்து பார்த்துட்டு அப்புறம் பேசணும் இதான் விவேகமோட மோசம் ப்ரோ விவேகமே நல்லா இருக்கு சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து டயட் ஃபேனு அஜித்துக்கு பட் ஆனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஒண்ணுமே இல்லை ப்ரோ எங்கெங்கயோ போகுது கதை கதை இல்லை என்ன ஒண்ணுமே புரியல இன்னும் ஸ்கிரீன் பிளே பாய் ரிவ்யூ அஞ்சு கொடுத்துருக்காங்க எதுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்கன்னே தெரில விடுங்க ப்ரோ சம காண்டா பொம்மா சரி பாத அடிப்பாங்க இப்போ என்னன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் என்ன காட்டுவாங்க கார் தான் காட்டுவாங்க அதே மாதிரி வலிமையில் பைக் காட்டுறாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கார் காட்டினா அது நல்லது வலிமையில் பைக் காட்டினா குத்தமா எதுக்கு எல்லாரும் மீம் போடுறாங்க பைக் ஆடு மாதிரி இருக்குன்னு அந்த மீமெல்லாம் முதல்ல டெலிட் பண்ண சொல்லுங்கள் படம் ஒக்கஜி டெஸ்ட் நியூஸ் அப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் போதை கடுமையாக இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க ஸோ அதனால் படத்து மேலே பழியப்பட்டுருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் ஒரு ஹீரோவாக சும்மா ஒரு நாலு பாட்டு ஆடிட்டு சும்மா ஒரு பணத்தை வாங்கிட்டு போகலாம் ஆனால் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சும்மா படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க அதான் லைட்டாக கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் வந்துச்சு ப்ரோ அண்ணாத்தை லைட்டாக அதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்துச்சு ப்ரோ அது சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு சென்டிமெண்ட் இருக்கணும் சென்டிமெண்ட் இல்லாமல் எவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அம்மா இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா அதெல்லாம் சும்மா சார் இது மட்டும்தான் ஓகேங்களா அதனால தான் அவரை வந்து இப்போ வர படங்கள்லாம் கதாநாயகிகளே கட் பண்ணிவிட்டு இது ஏகே சார் படமாகவே கொண்டு வர்றாரு இப்போ இங்கிலீஷ் படத்துல எல்லாம் ஒரே ஒரு ஹீரோ மட்டும்தான் இருப்பார் அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு நம்ம அதை புது அது அங்கீகாரம் படணும் எவ்வளோ நாளைக்கு நம்ம கட்டிப்பிடிச்சே நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் அவருக்கும் வயசாகுது இல்லை அவருக்கும் வயசு ஆகாது எங்கள் வயசுலாம் கேட்டால் நாங்கள் பத்து வருஷம் கொடுத்துருவோம் அதனால் வந்து நியூ ட்ரெண்ட்லி இன்றைக்கி தேவையான ஒரு மக்களுக்கு தேவையான மெசேஜு பாசம்லாம் இருந்தால் தான் குடும்பத்தை பற்றி தெரியும் இளைஞர்கள் தவறான வழிக்கு போகக்கூடாதுன்றதுக்கு மன்னிச்சு விட்டுருக்காரு பாருங்க இதெல்லாம் வந்து எல்லா போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களெல்லாம் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இனி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்றத அதை வந்து தெளிவாக பாசத்தோடு சொல்லியிருக்காரு பாசம் தேவையில்லைன்னு யார் சொல்ல முடியும் நானும் ஒரு பிள்ளைக்கு தாய் இன்றைக்கி உங்களை மாதிரி பையனுங்க நல்ல தாயால் வளர்த்துப்படுறதாலும் எங்களை மீடியாவில் பேட்டி எடுக்கிறீங்க எத்தனையோ ஸ்லம்ஸில் அம்மா அப்பா சரியாக கவனிக்க முடியாமல் அதுங்க வீட்டு வேலைக்கு போகிறப்ப எத்தனை பிள்ளைங்களை நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்துருக்கோம் நானே இந்த சி கண்ணில் பொலிட்டிக்கலாக தனியாக வச்சு பார்ப்பேன் இந்த வடபழனிலேயே நூறு ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா ஒன்றும் இல்லை ப்ரோ அம்மா சென்டிமெண்ட்லாம் இல்லை ப்ரோ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை படத்தில் ஒன்று தெரியாது பசங்க
பாருங்க நீங்க போய் பாருங்க எதுவுமே நல்லா இல்ல. ஒன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா மங்காத்தா ஃபுல்லா சேசிங்க, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்களா ஃபுல்லா விசுவாசம் ஃபுல்லா சென்டிமெண்ட் போட்டுருக்காங்க. பார்க்கவே முடியல ப்ரோ, ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தேன். சும்மா ஏதாவது வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்குன்ட்டு, அதெல்லாம் நம்பாதீங்க. லாஸ்ட்ல இந்த பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ, பாட்டு நல்லா இருக்கு, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. போய் சொல்றேன், போய் சொல்றேன், பாடம் நல்லா தான் இருந்துச்சு. போய் சொல்றான் இவன் விஜய் ஃபேன், இவன் விஜய் ஃபேன், அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கான். விஜய் ஃபேன் ரெண்டு சுறா மூணு புலி ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. சொல்றேன் செருப்பால் அடி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வேணாம் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. சும்மா ஏதாவது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கானு. பார்க்கவும் மாட்டானுங்க, தேட்டருக்கு வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து பார்க்கவும் மாட்டாங்க. சும்மா அவன் சொல்கிறது இவன் சொல்கிறத கேட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்றான். எங்கள் தலையை நாங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து பார்க்குறோம். லேக்னா அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் தான். ரியலி நல்லா தான் இருக்குது. ஏங்க அது கூட இல்லாமல் அப்புறம் என்னங்க படம், கண்டிப்பாக எல்லாமே இருக்கணும். ஆக்ஷனுன்றதை மட்டும் தேடுறீங்க, அதேமாதிரி சென்டிமெண்ட்டும் தேவை தானே. ஸோ செம்மையாக இருக்குது, ரெண்டு ஹாஃப்மே நல்லா தான் இருந்தது. ஏன் எல்லோரும் ட்ராப் பண்ணாங்க ஸ்பாயிலர்ஸ் தெரியல, பட் ரியலி நல்ல மெசேஜ், செம படம் தான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு சூப்பராக இருந்தது. எல்லாரும் நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன், எல்லாரும் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிலாம் எழுதியிருந்தாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லாமல் நம்ம யாருமே இருக்கிறது இல்லை, சும்மா அப்படிலாம் எழுதுறாங்க. கொஞ்சம் ட்ரீ ஹாஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப அழகாக வேலை இல்லாதவங்களை பற்றி அந்த யங்ஸ்டர்ஸ் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூலாம் நம்பாதீங்க, வந்து பாருங்க. தூக்கம் வந்து ப்ரோ, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர் இல்லை, வினோத் படமே கிடையாது ப்ரோ. ஒருத்தர் எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கான இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் நெகட்டிவாக தெரியலனா, நான் தீவிர நான் தளபதி ஃபேன் ஆக்சுவலாக, பட் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சென்டிமெண்ட்டே ஒர்க் ஆகலை ப்ரோ, சும்மா ஏதோ ஒரு பழைய படத்தை அரைச்ச மாதிரியே இருக்குது ப்ரோ. விவேகம் மாதிரிலாம் இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. சும்மா சொல்லுவானுங்க ப்ரோ அவனை மாதிரி ஆளுங்களாம். போர் தான் ப்ரோ, ஓரளவுக்கு ஓகே தான். எவனுமே நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க அதுக்கு வந்து நச்சு காமிக்கணும். ஓகேவா, இப்போ நீங்களே வந்து நாளைக்கு படம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தகுதி இருக்கணும், புரியுதா? அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்து ரியல் ஸ்டண்ட்டு தான். ட்ரெய்லர்லேயோ டீசர்லேயோ பார்த்துருப்பீங்க, மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய வண்டியை தூக்கி வீலிங் அடிக்கிறதுன்றது வந்து முடியாத விஷயம், அது தலையால் மட்டும்தான் முடியும். ஆ பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். பைக் சீன்லாம் தரமாக இருந்துச்சு, மற்றபடி படம் அவ்வளோ சீன்லாம் இல்லை. பைக்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். அப்படி சொல்கிறேன்னா ப்ரோ, படத்தில் ஒரு லாஜிக் இல்லை, ஒன்றுமே இல்லை. தலை படம் எல்லாம் புரியுது, லாஜிக் கொஞ்சமாக இருக்க வேண்டாமா? பைக் சீனுக்காக படம் தரோம் ப்ரோ, பைக் சீனுக்காக பார்க்கலாம் ப்ரோ. கதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா தரமாக போச்சு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து லாஜிக் கீஜிக் ஒன்றுமே இல்லாமல் அப்படி இப்படி குழப்பி வச்சிட்டாங்க ப்ரோ. பைக் ஸ்டாண்ட்லாம் அந்த மாதிரி தெரியல, 90 degrees வீலிங்லேயே ஓட்டுறாப்புல. இந்த இங்கே இருக்க எந்த மொக்க குழியாக அடிக்க மாட்டானுங்க வீலிங்லாம். ஒருத்தன் ஓட்ட சொல்லுங்கள் வண்டி ஏற்றி, எங்கள் தலை மாதிரி எவனாலையுமே ஓட்ட முடியாது தலை மாதிரிலாம் ப்ரோ. படமா சூப்பர் ப்ரோ படம், எவன் சொல்ல நல்லா மாஸ் படம் ப்ரோ. ப்ரோ இந்த விவேகம் பார்த்தோட இந்த படம் சூப்பர் ப்ரோ. ஆனால் ப்ரோ அவர் சொல்லுவார் டோம் அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மல் ஆடியன்ஸுக்கெலாம் பிடிக்கும். சும்மா அந்த படம் பார்த்துட்டு இந்த கருத்து சொல்கிறதுக்குனே வந்து உட்காந்துருப்பாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கலாச்சிக்கு தான் இருந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு மெசேஜ். இதுதான் நான் நினைக்கிறேன், அதுதான் ப்ரோ. அது அவங்களோட இதுக்காக பண்ணுறாங்க, அவங்களோட வியூஸுக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கூடாது. கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நம்ம வந்து பார்த்து நம்ம பர்சனல் இதுனாதோ அதை தான் நம்ம சொல்லணும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து. அண்ட் பல ஃபேன்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போது பிள்ளைங்க அந்த பைக்ஸ் யாருக்காக ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். நல்லா ரேஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது ப்ரோ படம் லாஸ்ட்டில். அம்மா சென்டிமெண்ட் பரவாயில்ல, பட் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே போய் சொல்றேன், எல்லாமே பக்கா வாங்கிச்சு படம், பக்கா தான் எல்லாமே. எதுவுமே அதெல்லாம் தூங்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சும்மா கத்து கிடையாதுலாம் எதுவுமே இல்லைண்ணா. சென்டிமெண்ட்ல இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து குடும்பம் வந்து அட்வைஸ் பண்ண தான் செய்வாங்க எல்லாரும், அந்த ஒரு விஷயம் தான் செஞ்சாங்க தவிர மற்றபடி வேற எந்த மாதிரியும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் வந்து சும்மா ப்ரோ கட்டு கதை ப்ரோ. எல்லாருமே படம் பார்த்துட்டு தான் பேசணும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சம ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து சென்டிமெண்ட்டுன்ற பேரில் சென்டிமெண்ட் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில படத்தில். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே சிங்க் ஆகலை, அதாவது ஸ்டோரி லைனுக்கும் இந்த சென்டிமெண்ட்டுக்கும் சிங்க் ஆகலை. மேபி அதனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பட் ஆனால் ஓகே மெசேஜ் தானே போகிறோம். நல்லா நெகட்டிவாக சொல்கிறாங்க தலை ஃபேன், எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. தலை ஃபேன்ஸ் எங்களுக்கு போதும்.
தலையை பத்தி அவர் அவர் கோத்ரூ பண்ணியிருக்கிறது நிறைய, அவர் கோத்ரூ பண்ணியிருக்கிறது நிறைய, அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அவர் பாடி வெயிட் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் அவங்க எதுவுமே பண்ணாம சும்மா ஸ்பாய்லர் பண்றாங்க, அது தப்பு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு வினோத், அவ்ளோ ஸ்டன் சீன்ஸ், அவ்ளோ பைக் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பைக் சீன்ஸ் எல்லாம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கண்ணே எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் இப்போ நார்மலாவே ரெண்டு பேரும் 1 ஆன் 1 அந்த மாதிரி சண்டை போறதை விட பைக் சீன்ஸ்லாம் செமையா வச்சிருக்காங்க. ஏ ரியலி அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலாம் பெஸ்ட் கொடுக்க முடியாதுங்க. அவரோட ஏஜுக்கு, அவருக்கு இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்க்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்பாய்லர்ஸாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. படம் அன்எக்ஸ்பெக்டடாக உள்ள போனோம் ப்ரோ. நிறைய ரிவ்யூ பார்த்து அழுகுறாங்க ஒருத்தர் வந்துட்டு, அது என்னமோ வேற எங்கேயும் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சீனில் கூட நாங்கள் லேக் அடிக்கல ப்ரோ. சத்தியமாக அவங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தாங்க போல. நம்ம தமிழையும் அந்த ஹாலிவுட்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி படம் தரமாக இருக்குது. அஜித்தோட கம்பேக்னா பர்ஃபெக்டான கம்பேக், யாரோ போய் சொல்கிறாங்க உண்மை. சத்தியமாக படம் டாப் நாச், சூப்பராக இருக்கு ப்ரோ. அவன் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க படம். நான் ரிவ்யூ சொல்கிறேன், 1000 பேர் ரிவ்யூ சொல்லிட்டு போகலாம். வீட்டில் உட்காந்து செல்லில் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு போகலாம். நீ நேரில் கூட வந்து பார்த்து ரிவ்யூ சொல்லலாம். அவன் கோடி கணக்கில் போட்டு எடுக்கிறான், நீ ரிவ்யூ சொல்லும் போல இதுவாகுமா? இந்த ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாமே காசுக்காக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சீரியஸாக ஒத்துக்கிறேன், ப்ளூ சட்டர் மாறன்னு இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே பொய்யாக கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்த கொரோனா பீரியடில் இந்த மாதிரி படம் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இவ்வளோ அது அந்த நடுவில் ஒரு கேப் கொடுத்து அந்த படத்தோட கண்டினியூட்டி ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறலாம் பெரிய விஷயம். ஸோ வினோத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். அந்த டேரக்டர் இல்லாமல் அவரோட பழைய படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இது அஜித்துக்காக எடுத்த மாதிரி சூப்பராக எடுத்திருக்காரு. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னாங்க, பட் சீரியஸாக படம் நல்லா தான் இருக்குது. வருத்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் வந்துச்சு ப்ரோ அவருக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணுற படமும் இதுதான். இது வேறு எங்கேயும் தப்பாலாம் கொண்டு போகல. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு உண்மையிலே நல்ல படம். இப்போ அது வேலை இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்கும். வேலை இருக்கிறவங்க எப்படியாவது பிழைச்சி போயிடுறாங்க. இந்த வேலை இல்லாமல் எப்படி போகணும்னு தெரியாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல படம். சும்மா அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்துட்டு வரலாம், வேறு லெவலில் இது படம். செகண்ட் ஹாஃப்லாம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பார்க்குறோம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வந்து படம் பார்க்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நெகட்டிவ் சொல்கிறோன்னு நமக்கு தெரியும், நம்ம பார்த்தா சொல்ல வேண்டியது தான். எவ்வளோ ஃபேமிலி வராங்க பாருங்க. நம்ம சொல்லிடுறோம் என்ன படம், ஒரே பைக்கு பைக்காக சுற்று நின்று கம்மெண்ட் விடுறாங்க. படம்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பண்ணுறது.